குட் ஈவினிங். மணிமணி லைஃப் ஸ்டைலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியன் கேரட் ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நைட்டு டின்னருக்கு அதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு பீனட் சட்னி மலர் சட்னி அரைச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அது ரெடியாக இருக்குது. இது ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட்டு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறோம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, கடலை பருப்பு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா பொரியட்டோம். இப்போ இருந்தாலும் கடலை பருப்பம் செவனோடனே கிரீன் சில்லி, ஆனியன், கறி லீஃப் மூணும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம மாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் இருக்கும். அதில் போட்டுன்னு கொஞ்சம் மஞ்சத்தூள் அளவு நல்லா வதங்கணும்னா மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். டீ தோசைக்கல்ல எண்ணெய் கொஞ்சம் பரவலாக தடவி தாளிச்ச மாவை அதில் ஊற்றணும். எண்ணெய் நிறையவே இருக்குது, அதனால் இந்த தோசைக்கு எண்ணெய் தான் மேலே லைட்டாக பொடி தூளும். இட்லி பொடி இட்லி மிளகா பொடி நல்லா கார காரமான ஆந்திரா பொடி போட்டுட்டு மேலே அப்படியே கேரட்டு இன்னும் லைட்டாக எடுத்து விட்டோம்னா சுத்திக்கிற எண்ணெயெல்லாம் உள்ளே போகும். பெருக்கி போகணும். அவ்வளோதான், ஆனியன் கேரட் ஊத்தாப்பம் ரெடி. நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், நல்லா இல்லாட்டாலும் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குறீங்க, யாருமே கமெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. எல்லாருக்கும் அனுப்புகிறோம்ல, உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணாயிருந்தான். நான் செய்கிறது பிடிக்கலையா, நல்லா இல்லையா, நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள். எல்லோரும் செய்கிற ஊத்தாப்பம் தான் இது. இருந்தாலும் எங்கள் வீட்டில் செய்கிறோம் அப்படின்னு அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வேறு ஒன்றும் இல்லை, இது எல்லோரும் செய்கிற கேரட் ஊத்தாப்பம் தான் இது. அவ்வளோதான், இது சூப்பராக வெந்துருக்கு. இதில் வந்து மலர் சட்னி தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். பொடி வச்சுக்கலாம். அதனால எங்கள் வீட்டில் மலர் சட்னி எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால நான் மலர் சட்னி வச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.